வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம். 2021 அக்டோபர் 11 திங்கக்கிழமை அதிகாலை 4 மணி வானிலை சுருக்கம். வங்கக்கடலில் அந்தமான் வடக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இன்று தீவிரமடைகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி சற்று தீவிரமடைந்து கேரள கடற்கரையை நோக்கி நெருங்கி வருகிறது, நகர தொடங்கி இருக்கிறது. கேரளா மற்றும் கர்நாடக கரையை நோக்கி நெருங்கி வருகிறது. இருவேறு நிகழ்வுகளின் தீவிரம் வரக்கூடிய 15, 16, 17 உச்சபட்ச தீவிரம் 15, 16, 17. இது தமிழகத்திற்கு எவ்வாறு மழை கொடுக்கும் பார்ப்போம். இன்று அதாவது நேற்று தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்கியது மழை. இப்பொழுதும் டெல்டாவில் மழை தூறல், இலங்கையில் கனமழை, வட இலங்கை தமிழர் பகுதிகளில் தமிழர் இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் கனமழை, தமிழகத்தில் நேற்று மாலை முதல் கனமழை பல மாவட்டங்களில் ஒதுக்கி இருக்கு. ஆனால் பல மாவட்டங்களில் மிக கனமழை பொழிந்திருக்கிறது. இப்படித்தான் தினம் பொழியுது. இன்றல்ல, இன்றைக்கோ ஒரு நெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிகபட்ச மழை பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருக்குது. 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் என்று தினசரி மழைப்பொழிவு முதலிடத்தில் இருக்கிற மழைப்பொழிவாக இருக்குது. ஆக மழைப்பொழிவு தொடரும். இன்று அக்டோபர் 11 மாலை இரவும் மழை தொடரும். நேற்று பெய்யாத இடத்தில் இன்றைக்கு பெய்யும், பெய்த இடத்திலும் பெய்யும். அதே போல 12, 13, 14 வரைக்கும் மழை உண்டு. மாலை இரவு மழை, இரவு கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மாலையில் வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், எந்த நேரமும் கேரள எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மேற்கு தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இதெல்லாம் இருக்கும். 14ஆம் தேதி வரைக்கும் இரவு மழை உண்டு, மாலை இரவு மழை. காலையில் இப்போ டெல்டா மாவட்டத்தில் தூறல் கொடுத்து கொண்டிருப்பது, இன்னும் சற்று நேரத்தில் விலகி வெளிச்சம் வரும். ஆனால் உலர்த்துவது என்பது கடினம்தான். ஆனால் ஒரு பிரைட்டான வெயில் இருக்காது இன்றைக்கி, அது வெளிச்சம் வரும். ஏதோ திறந்து போடலாம் ஒரு 11, 12 மணிக்கு உலர்த்துவதற்கு. அதே போல் வரக்கூடிய 15ஆம் தேதி அது 14ஆம் தேதி வரைக்கும் பகலில் மழை இருக்காது, இரவு மாலை இரவு தான் மழை. 15ஆம் தேதி இப்போ காலையில் இருக்கிற மழை கொஞ்ச நேரத்தில் விளையணும் டெல்டா வலையெல்லாம். 15ஆம் தேதி மாலையில் மழை தொடங்கி இரவு 16ஆம் தேதி பகல் விட்டு விட்டு பலத்த மழையாக பல மாவட்டங்களில் இருக்கும். பெரும்பாலும் டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே, கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் அதற்கு வடக்கே, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் எல்லாமே உண்டு. இது குறைவுன்னு சொன்னால் இந்த தூத்துக்குடி ராமநாதபுர கடலோரம் மட்டும் குறைவாக இருக்கும், பாக்கி எல்லா மாவட்டத்துக்கும் உண்டு. வடக்க போக போக இந்த நிகழ்வானது கேரளாவில் நுழைஞ்சு தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையோட கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்து வழியாக ஈரோடு மாவட்டம் வழியாக செயலிழந்து அது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த மாவட்டங்கள் வழியாக, திருச்சி மற்றும் கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள் வழியாக, புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு பகுதி இந்த மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடல் நோக்கி காற்று கலைந்து பயணிக்கும். அப்போ 16ஆம் தேதி கேரளாவில் கன மிக கனமழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை, மிக கனமழை, ஒரு சில இடங்களில் அதிக கனமழை. அது நாட்கள் நெருங்கியதும் உறுதிப்படுத்தலாம். ஆனால் இதை வாய்ப்பாக எடுத்து இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உறுதியாகும், நெருங்க நெருங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு மழை இருந்தால் நாம் எப்படி அதை பயன்படுத்தலாம் என்ற ஒரு ஆய்வுடன், ஒரு திட்டத்துடன் இருங்கள். ஆக சிலருக்கு பிரச்சனையாக இருக்கும் இந்த மழை, சிலருக்கு நன்மையாக இருக்கும். எது எப்படியோ இதை கையாள்வது எப்படி என்ற திட்டத்துடன்கள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மாவட்டங்களுக்கும் மழை உண்டு, கனமிக கனமழை. இது கரை கடந்து நகர்வது தமிழக வட தமிழகம் வழியாக 16ஆம் தேதி பகலில் மழை இருக்கும், 17ஆம் தேதி முற்பகலையும் மழை இருக்கும். அடுத்தது இந்த நிகழ்வு எல்லாம் ஒன்று சேர்ந்து போனதுக்கப்புறம், ஆந்திர கரையை கடந்ததுக்கப்புறம் 20, 21 தேதிகளில் அடுத்தது ஒரு மழை,
இது இடையில் ஒரு ரெண்டு நாள் இடைவெளி இருக்குது. எப்படின்னா 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் இடைவெளி தெரியுது, மழைக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் இடைவெளி இருக்கும். 19 கூட இடைவெளி தெரியுது, ரொம்ப இருக்காது. ஆனால் காற்று சுழற்சி இருந்து கொண்டு மாலை இரவு மழையை கொடுத்து கொண்டிருக்கோம். 20ஆம் தேதி மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு மீண்டும் ஒரு கனமிக கனமழை, 21ல் 20 21ல் மீண்டும் அது பின்வாங்கி தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 21 பின்வாங்கி அக்டோபர் 22 23ல் கிழக்கு காற்று வடகிழக்கு காற்றாக மாறி தென்மேற்கு காற்று தென்கிழக்கு காற்று தெற்கு காற்று தென்கிழக்கு கிழக்காக மாறி பிறகு வடகிழக்காக மாறி வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 25ல் தொடங்கும். ஆக இது வானிலை சுருக்கம், விரிவான அறிக்கை, விளக்கறிக்கையை பார்க்கவும். நன்றி.